வணக்கம். இன்று இந்தியாவின் இளம் பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய மறைவு நாள். தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் என்ற கிராமத்தில் ஒரு பனங்காடுகள் சூழ்ந்த பகுதியில் தீவிரவாதிகளால் 1991 மே மாதம் 21 படுகொலை செய்யப்பட்டார். அமர் இளந்தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு ஜனநாயக நாட்டை எப்படி முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரே நீத்த ஒரு மாபெரும் தலைவராக நிகழ்ந்தார். 1944 ஆகஸ்ட் மாதம் 25 பிறந்த ராஜீவ்காந்தி அவர்கள் இன்று தன்னுடைய 30வது மறைவு நாளை மக்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளம் பிரதமர் 47 வயதில் நாட்டினுடைய தீவிரத்தன்மையை தீயசக்தியில் ஒழிப்பதற்காக பாடுபட்ட இளம் பிரதமரை இந்த நாடு இழந்துவிட்டது. அவர் தன்னுடைய தாயாகிய அன்னை இந்திரா காந்தி அவர்களும் தீவிரவாதிகளால் 1984 அக்டோபர் மாதம் 31 படுகொலை செய்யப்பட்டார். அந்த இடத்தை நிரப்புவதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் ராஜீவ்காந்தி அவர்களை பயன்படுத்தி கொண்டது. ராஜீவ்காந்தி அவர்கள் 1984 தன்னுடைய தாயினுடைய இடத்தை நிறைவு செய்தாலும் இந்திய மக்களாட்சியினுடைய தத்துவத்தை உணரும் வகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் நான் முழு பிரதமர் ஆவேன் என்பதற்காக உடனடியாக பொது தேர்தலை அறிவித்தார். 1984 இதுவரை யாரும் வெற்றி பெற முடியாத அளவிற்கு 2/3 பாராளுமன்றத்திலே பலத்தோடு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு இளம் வயதிலேயே பிரதமர் ஆனாலும் உலக மக்களெல்லாம் உலக தலைவர்களெல்லாம் அதிசயிக்கின்ற அளவிற்கு இந்த நாட்டை விஞ்ஞான வழியில் கொண்டு செல்ல விரும்பினார். இந்தியாவை தொழில்நுட்ப நாடாக வளர்க்க வேண்டும் என்று விரும்பினார். நவோதய பள்ளியை நாடு முழுவதும் நிறுவினார். நவோதய பள்ளியிலே சமச்சீர் கல்வியின் மூலமாக சமுதாயத்தில் அடித்தட்டு மக்கள், பழங்குடியினர், மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் சமமாக கல்வி கிடைக்கின்ற அளவிற்கு ஒரு அறிவு களஞ்சியத்தை நவோதயர் மூலம் உருவாக்கினார். கல்வியிலேயே ஒரு சீர்திருத்த கல்வி உருவாக்கி தொழில்நுட்ப கல்வியை அவர் பரப்பினார். மகாத்மா காந்தி அவர்கள் விரும்பிய மக்களாட்சி தத்துவத்தை நிலைநாட்டுகின்ற வகையில் பஞ்சாயத்து ராஜ் என்ற இந்த பஞ்சாயத்து சட்டத்தை கொண்டு வந்து அதில் மகளிர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் முழுமையாக இந்த மக்களாட்சி தத்துவத்தில் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார். இந்தியா முழுவதும் உள்ள பஞ்சாயத்து ராஜ் தலைவர்களுக்கு நேரடியாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவிகள் கிடைப்பதற்கான அவர் உதவி செய்தார். இந்தியாவில் உள்ள எல்லா மாவட்ட ஆட்சியாளர்களையும் மாவட்ட கலெக்டர் என்ற ஆட்சியாளர்கள் அழைத்து நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டினார். இந்த நாட்டிலே தொழில்நுட்ப கல்வியின் மூலமாக தொழில்நுட்பத்தின் மூலமாக தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காக தன்னுடைய வாழ்நாளை அவர் பயன்படுத்தினார். தீவிரத்தன்மையை அவர் ஒழிப்பதற்காக பாடுபட்டார். இளம் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் நம்முடைய டேராடூன் பகுதியில் உள்ள டூன் பள்ளியில் இராணுவ பள்ளியில் இளங்கல்வியை பயின்றார். அது இராணுவ கல்வி என்பது ஒரு ஒழுக்க நெறி உள்ள ஒரு கல்வி நிலையம். அதற்கு பிறகு லண்டனிலே சென்று லண்டனிலே கல்வி கற்றார். அதற்கு பிறகு அரசியலை முழுமையாக ஒதுக்கியே இருந்த அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு விமானியாக பயணித்தார்.
1968 இத்தாலியை சேர்ந்த சோனியா காந்தி அவர்களை திருமணம் செய்து கொண்டு நம்முடைய இந்தியாவில் புகுந்து ஒரு விமானியாகத்தான் அவர் இருந்தார். அவர் அன்னை மறைந்த பிறகு அவர் இடத்தை பூர்த்தி செய்தார். அவர் இளம் பிரதமராக வந்தவுடன் உலக தொழில்நுட்பத்தையெல்லாம் முழுமையாக உணர்ந்த அவர் தொழில்நுட்பத்திலே கணினி மையத்திலே கம்ப்யூட்டரிலே இந்தியாவை 21ஆம் நூற்றாண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்று அயராது பாடுபட்டார். தன்னுடைய நண்பராகிய சாம் பெட்ரோடா என்பவர் அமெரிக்காவிலே அமெரிக்காவினுடைய அந்த தொழில்நுட்ப தொலைபேசியில் மிக சிறப்பாக செயல்பட்டதை உணர்ந்து தன்னுடைய நண்பரை இந்தியாவை சேர்ந்தவரை இந்தியாவுக்கு திரும்ப வரவழைத்து அமெரிக்கா என்ன சம்பளம் கொடுக்கின்றதோ அந்த சம்பளத்தை இந்தியா தரும், ஆக இங்கே வந்து அந்த தொலைபேசி தொழில்நுட்பத்தை புகுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தன்னுடைய நண்பர் சாம் பெட்ரோட அவர்களும் இந்தியாவிற்கு வந்து 1985 செல்ஃபோன் மூலமாக தொலைபேசியை வளர செய்தார். அந்த காலத்திலெல்லாம் ஒரு தொலைபேசி வீட்டுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். ஆனால் சாம் பெட்ரோடா அவருடைய முயற்சியினால் 6 மாதத்திலே அந்த தொலைபேசி இணைப்புகளெல்லாம் கிடைக்கின்ற வசதி ஏற்படுத்தினார். செல்ஃபோன் வசதி என்பது இப்பொழுதெல்லாம் தெருவில் இருக்கிற கீரைக்கடை ஆயாக்கள் கூட தொலைபேசியில் செல்ஃபோனில் பேசுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வளர்ச்சியை உலக அளவிற்கு வளர்ச்சியை கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். கம்ப்யூட்டர் மூலமாக இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்தியாவை உலக அளவில் வளர செய்தார். அதனால்தான் 1985 உலக வல்லரசு நாடான ரஷ்யாவிற்கு தொழில் சம்பந்தமாக செல்லும் பொழுது அந்த நாட்டினுடைய அதிபர் கோர்பிசே அவர்கள் விமான நிலையை வந்து நம்முடைய பிரதமரை வரவேற்றார். உலகத்திலே வல்லரசு நாடுகளாகிய அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்றவரெல்லாம் எந்த நாட்டு தலைவர்களையும் விமான நிலையத்துக்கு வந்து வரவேற்க மாட்டார்கள். ஆனால் கோர்பிசே ஒரு முன்னுதாரணமாக இந்திய பிரதமரை நேர்காலத்திலோடு நடக்காத விஷயம். கென்னடி காலத்திலும் சரி, அமெரிக்காவில் கென்னடி, பாகிஸ்தான் இது சீனாவிலே சுயன்லாய் போன்ற தலைவர்களெல்லாம் இருந்த காலத்தில் கூட நேருவை இந்த விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றது இல்லை. ஆனால் ராஜீவ்காந்தி காலத்தில்தான் ராஜீவ்காந்தியை உலக வல்லரசான ரஷ்யாவுடைய அதிபர் கோர்பிஸ் அவர்கள் விமான நிலையம் வந்து வரவேற்றது உலக தலைவர்களையும் ஆச்சரியப்பட வைத்தது. அந்த அளவிற்கு ஒரு லூன் பள்ளியில் படித்தவர், லண்டனிலேயே கல்வியை கற்றவர், ஒரு டிசிப்ளின் ஒரு விமானியாக இருந்தவர், ஒரு டிசிப்ளின் என்ற அளவிற்கு அரசியலில் ஒரு ஒழுக்க நெறியை கையாண்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள். இலங்கை தமிழர்கள் முழுமையாக உலகத்தில் உள்ள எல்லா ஜனநாயக மக்களும் அனுபவிக்கின்ற அளவிற்கு இலங்கை தமிழர்களுடைய வாழ்வு மலர பாடுபட்டார். ஜெயவர்த்தனே என்ற இலங்கை அதிபரோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார். இந்த ஒப்பந்தம் என்பது இலங்கை தமிழர்களை இந்தியாவில் உள்ள தமிழர்களுக்கு சமமாக அவர் நிலைநிறுத்த வேண்டும் என்று பாடுபட்டார். அதை விரும்பாத இலங்கை தீவிரவாதிகள் உலக தீவிரவாதிகளுடைய இயக்கத்தை சேர்ந்து ஸ்ரீபெரும்புதூரிலே அவரை மனித வெடிகுண்டு மூலமாக வழித்தார்கள். இருந்தாலும் தன்னுடைய தாயைப் போலவே தன்னுடைய உயிரையும் ஒற்றுமைக்காக இழந்த பெருந்தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து 30 ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய முயற்சிகள் இன்றளவும் காங்கிரஸ் பேரியக்கத்தால் வளர்ந்து கொண்டு வருகிறது. அவருடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமான ஒரு தேசிய குடும்பம் என்பதை மக்கள் அனைவரும் அறிவார்கள். ஒரு 100 ஆண்டு காலமாக மோதிலால் நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி என்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த நாட்டுக்காக தன்னுடைய குடும்பத்தையே அர்ப்பணித்த குடும்பம்தான் ராஜீவ்காந்தியுடைய குடும்பம். தன்னுடைய தாத்தாவாகிய நேரு அவர்கள் வாழ்ந்த தீன்மூர்த்தி பவனை இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக டெல்லியில் இன்றளவும் மக்கள் சந்திக்கிற அளவிற்கு செய்தவர் நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
ராஜீவ்காந்தி அவருடைய வாழ்வு மக்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளை நாங்கள் அனுசரிக்கின்றோம். ராஜீவ்காந்தியுடைய மனைவி சோனியா காந்தி அவர்கள் வேற்று நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தன்னுடைய காதல் கணவருக்காக தன்னுடைய சொந்த நாட்டையே விட்டு வந்து இந்தியாவில் குடியேறினார். இந்தியாவிலே இந்தியாவினுடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக தன்னுடைய கணவரே இழந்த அன்னை சோனியா காந்தி அவர்கள் இன்றளவும் பொதுமக்களுக்காக ஒரு தியாக சிம்மமாக விளங்குகிறார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அவருடைய தியாகம் அவருடைய மகாத்மா காந்தி அவருடைய தியாகத்திற்கு சமமானது. மகாத்மா காந்தி அவர்கள் பிரதமராக வாய்ப்பு வந்தபொழுதும் அதை விடுத்து தன்னுடைய சிஷியரான நேருவை பிரதமராக்கினார். அதுபோல் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கூட 2004 பிரதமர் வர வாய்ப்பு இருந்தும் அதை விரும்பாமல் தன்னுடைய அடுத்த நிலையில் உள்ள பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக்கியது இந்த தியாக குடும்ப வரலாறு. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த நாட்டிற்கு எந்த தியாகத்தை செய்தாரோ அதே ரீதியில் ராஜீவனுடைய மனைவியாகிய அன்னை சோனியா காந்தி அவர்களும் பிரதமரை விரும்பாமல் தன்னுடைய அடுத்த சகாவுக்கு பிரதம பதவியை ஒதுக்கியது. அந்த வகையில் அவருடைய தன்னுடைய தந்தை வழியிலையும் தாயின் வழியிலையும் இன்றளவு இந்திய தேசிய காங்கிரஸுக்கு அயராது பாடுபட்டு வருகின்ற ஒரு சனநாயகவாதியாக ராகுல் காந்தி திகழ்கிறார். இன்ற 30 ஆண்டுகள் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய நினைவு நாளிலே ராஜீவ்காந்தியுடைய நினைவு நாளிலே இந்த உலகம் இந்த நாடு ஜனநாயக மக்கள் அனைவரும் அவரை நினைவு கூர்ந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற பாடுபடும் என்று கூறிக்கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம்.